ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காதல் கண் கட்டுதை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக ரசிகர்கள் மனசில் நீங்காத இடம் பிடிச்சவங்க தான் நடிகை ஆதுல்யா இவங்களுடைய தந்தை பெயர் ரவி தாய் பெயர் விஜயலட்சுமி கோயம்புத்தூர் தான் இவங்களுடைய பூர்வீகம் பீடெக் முடிச்சுட்டு எம்டெக்கும் முடிச்சிருக்காங்க நடிகை ஆதுல்யா முதல் படம் காதல் கண் கட்டுதை இந்த திரைப்படத்தில் ரொம்பவும் ஹோம்லியாக யதார்த்தமான ஒரு நடிப்பில் நடிச்சிருப்பாங்க ஆதுல்யா இந்த திரைப்படம் பெரிய அளவில் வெற்றி அடையலை அப்படின்னாலும் கூட ஆதுல்யா பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் ரீச் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் இவங்களுடைய யதார்த்தமான நடிப்பும் ஹோம்லியான தோற்றமும் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருச்சு இந்த காதல் கண் கட்டுத்தே திரைப்படத்தை சிவராஜ் இயக்கியிருப்பார் அதன் பிறகு இப்போ நடிகை ஆதுல்யா தன்னுடைய ரெண்டாவது படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த திரைப்படத்தோட பெயர் ஏமாலி இந்த திரைப்படத்தோட டேரக்டர் வி இசட் துரை துரை இதற்கு முன்னாடியே நடிகர் அஜித் குமாரோட முகவரி தொட்டி ஜெயா நேபாளி இந்த மாதிரி சில திரைப்படங்களை இயக்கியிருக்காரு இவர் இப்போ சமுத்திரக்கனி மற்றும் புதுமுக நடிகரான சாம் ஜோன்ஸ் ஆதுல்யா இவங்களை வச்சு ஏமாலி அப்படிங்கிற திரைப்படத்தை த இயக்கிட்டு இருக்காரு ஏமாலி அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்கிட்டு இருக்காரு இந்த திரைப்படத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆதுல்யா படு கவர்ச்சியாக நடிச்சிருக்காங்க பொதுவாக நடிகைகள் அப்படின்னு வரும் பொழுது அழகாக இருக்கிறதோட ஹோம்லியாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் நல்லா நடிக்கிறதோட சேர்த்து கிளாமரும் கொஞ்சம் காட்டணும் அப்போ அவங்களுக்கு பட வாய்ப்புகள் அதிகமாக வரும் அந்த வகையில் ஆதுல்யா ஏமால் திரைப்படத்தில் ரொம்பவே கவர்ச்சி காட்டியிருக்காங்க யாரடா இது அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் ஒரு கணம் வியந்து பார்க்கும் விதமாக அவ்வளோ கிளாமராக நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புகைப்பிடிக்கும் காட்சிகள்லையும் கூட ஆதுல்யா நடிச்சிருக்காங்க அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் நிறைய வரணும் தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோயினாக வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஹாதுல்யா இந்த மாதிரி கிளாமராக நடிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்